ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் டிரைவில் எதனா ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் வந்து ஆகாது, அப்படியே நிற்கும். இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம அப்லோட் ஆக வைக்கிறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டு வீடியோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கூகுள் டிரைவை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். கூகுள் டிரைவை ஓப்பன் பண்ணிட்டு கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு போஸ்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணாலும் சரி, வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி, நான் அப்லோடு கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபோட்டோ வந்து எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து நிற்கும், வெயிட்டிங் ஃபார் வைஃபைல வந்து நிற்கும். நீங்கள் எத்தனை டைம் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அப்லோடு வந்து ஆகாது, பார்த்தீங்கன்னா தெரியும் அப்லோடே ஆகாது. ஓகே, இப்போ நம்ம இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் 3 பார் லைன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 பார் லைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜை ஃபுல்லாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரும்போது இதில் டேட்டா யூசேஜ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் ஒன்லி ஓவர் வைஃபை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வைஃபை மூலமாக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். இது என்ன பல இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் டிசபிள் பண்ணி விட்டுக்கோங்க. டிசபிள் பண்ணிவிட்டு ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டிசபிள் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டாக இருக்கட்டும், அதாவது உங்களுடைய ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வைஃபை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அப்லோட் பண்ணுற மாதிரி செட் ஆகிருந்துச்சு. ஓகே, இப்போ நான் அந்த இமேஜை திரும்ப அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து அப்லோட் வந்து ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.